ஹாய் மாம் அண்ட் டேட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் நம்மளோட சேனலில் பேபி கார் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நம்மளோட சேனலில் 97% வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு அண்ட் ரைஸ் அண்ட் டால் பவுடர் வச்சு ஒரு போரிச் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ரைஸ் அண்ட் டால் பவுடர் எப்படி செய்யறதுன்னு தெரிலனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அண்ட் ஐகான் பட்டன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரைஸ் அண்ட் டால் பவுடர் வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கணுங்க. அண்ட் நான் வந்து ஒரு பொட்டேட்டோவை வந்துட்டு மேலே தோல் எல்லாமே சீவிட்டு குட்டி குட்டி பீசஸை வந்து பாருங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் ரைஸ் அண்ட் டால் பவுடர் வந்துட்டு 2 டீஸ்பூன் நான் இங்கே எடுத்துருக்கிறேன், நீங்களும் அதே அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க வைங்க. லைட்டாக சைடில் எல்லாம் கொதி வந்ததுக்கப்புறமா நாம் இந்த ரைஸ் அண்ட் டால் பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஏன் இப்படி வந்து நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் அண்ட் டால் பவுடர் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது கட்டி சேர ஆரம்பிச்சிடும். ஸோ நாம் அப்படி கட்டி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதையே வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடணுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ரைஸ் அண்ட் டால் பவுடரும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் பண்ண வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர்றதுக்கு விடுங்க. அண்ட் இது கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேகறதுக்கு விட்டுடலாங்க. இந்த ரைஸ் அண்ட் டால் பவுடர் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கிறோம். உருளைக்கிழங்கு வந்து பேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சுட்டோம். இப்போ எடுத்து பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்குதுங்க. அந்த ரைஸ் அண்ட் டால் பவுடர் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அது ஈஸியாக வெந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லாவே வெந்துருச்சுங்க. இது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நாம் இதையை மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஆறுறதுக்கு விட்டுடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லாவே ஆறுறதுக்கு விட்டுட்டேன். அது நல்லா கோல்டு ஆகிடுச்சு, கூல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டே நாம் இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரைஸ் அண்ட் டால் பவுடர் அண்ட் உருளைக்கிழங்கு, இது ரெண்டையும் நல்லா வேக வச்சு வச்சுருக்குறோம். அதே வந்துட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. சூடாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, அது நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டம்ளர் மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பிரஸ் மில்க் கொடுக்குறனாலும் ஊற்றிக்கலாம், 1/2 கவ் மில்க்னாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ஃபார்முலா மில்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மிக்சரில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நல்ல கன்சிஸ்டன்சியில் பேபிக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நான் இதில் ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்களும் அப்படி போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்க, அவ்வளோதான். நம்மளோட ரைஸ் அண்ட் டால் பவுடர் அண்ட் உருளைக்கிழங்கு பொரிஜ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணலாம். ரொம்ப நல்லா ஹெல்த்தியான ஒன்றுங்க, ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, நிறைய சத்துக்கள் இதில் இருக்குதுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.